டேங்க் வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே நிறைய இந்த மான்ஸ்டர் ஃபிஷஸ் போட்டு கம்யூனிட்டி டேங்க் வந்து பக்காவா செட் பண்ணிருக்கீங்க. டெய்லி எத்தனை டைம்ஸ் ப்ரோ ஃபீட் பண்ணுவீங்க? ஒரு வாட்டி தான் ப்ரோ, ஒரு தடவை தான் மார்னிங், ஒரு வாட்டி தான். ஒரு ஓகே, மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மி தான். லாக்டவுனில் தான் இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் மேலே நிறைய கிரேஸ் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து, ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் தான் இந்த டேங்க் செட்டப் எல்லாமே பண்ணது. இது ஓகே, பாண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்ஸ் இருக்குது அண்ட் நம்ம ரெட்டெயில் கேட்ஃபிஷ் இருக்குது. இப்போ பீகாக்கு மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ தானே, இன்னும் வளருமா? இல்லை இன்னும் வளரும், 1.5 feet வரைக்கும் வளரும். இது வந்து நரட்ட ரோலு அண்ட் செராமிக் ரிங்ஸு, அப்புறம் வந்து செராமிக் பால்ஸ் இது. ஓகே, அண்ட் இது கிளாஸ் பாயிண்ட்லாம் வந்து இது நம்ம மோட்டர் பவர் எடுத்து. ஸோ இது பவர் எடுப்போம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet டேங்க்கு, சிக்ஸ் ஃபீட்டு வந்து 6 feet அண்ட் அகலம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அகலம் வந்து 2.5 feet அண்ட் ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 feet ஹைட். 2.5 எல்லாமே 6 to 7 months கிட்ட ஆக போகுது. ஓகே, டேங்க் வந்து கொஞ்சம் பெரிய டேங்க் அண்ட் ஃபீடிங் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெஷ் ஃபுட்டு தான் கொடுப்பேன், அதனால க்ரோத் வந்து நல்லாவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே, வந்துவிட்டது நம்ம ஜோசப் எலக்ட்ரானிக்ஸின் கூல் கூல் சம்மர் ஆஃபர். பழைய ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் இது எல்லாத்தையும் நம்ம ஜோசப் எலக்ட்ரானிக்ஸோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல புதுசா மாத்துங்க. எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், ஏசி என அனைத்து பொருட்களும் நல்ல ஆஃபரில் ஈஸியா வாங்க நம்ம ஜோசப் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வாங்க. வண்டலூர் ஜூ அருகில் கொலப்பாக்கம், பெருங்குடி, கந்தன் சாவடி, கோயம்பேடு, நெற்குன்றம். கான்டாக்ட்ஸ் 9176103263. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா வேலைச்சேரிக்கு தான் வந்திருக்கேன். வேலைச்சேரியில் பார்த்தீங்கன்னா இசக்கி ப்ரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஃபிஷ் ஹாபியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இசக்கி ப்ரோ பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, சேனல் நேம் பார்த்தீங்கன்னா இசக்கி ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிஷ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய போட்டுட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஃபிஷஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் அவங்களோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவரோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபிஷ்ஷை பற்றி எல்லாமே அவர் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு, சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் அவர் வீட்டில் வந்து பாருங்கள் ஒரு 6 feet டேங்க் வச்சுருக்காரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் செட்டப்பு, கம்யூனிட்டி டேங்க் செட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக வச்சுருக்காரு, ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காரு. ஸோ ஃபில்ட்ரேஷன்லாம் என்ன யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எல்லாமே நம்ம பார்த்துலாம். நிறைய பேருக்கு வந்து கம்யூனிட்டி டேங்க் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், பட் ஒரு நாலேஜ் இருக்காது எப்படி செட்டப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த டேங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவர் என்னென்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாரு, ஸோ எப்படி பண்ணுறாரு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்களை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறமா உங்கள் டேங்கை பற்றி சொல்லுங்கள். டேங்க் வேறு லெவலில் இருக்குது, எல்லாமே நிறைய இந்த மான்ஸ்டர் ஃபிஷஸ் போட்டு கம்யூனிட்டி டேங்க் வந்து பக்காவாக செட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதே மாதிரி வாட்டர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை, அழுக்கு அழுக்காக இருக்கும், பட் நீங்கள் அது வேறு லெவலில் வச்சுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் இதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லிவிடுங்க ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னை பற்றி சொல்லிக்கிறேன், என் பேர் வந்து இசக்கி, இசக்கி ராஜ் ஃபுல் நேம். ஸோ அதுதான் வந்து சேனல் நேம் வந்து இசக்கி ஐஆர்னு வச்சுருப்பேன். ஓகே, அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் கீப்பிங் ஹாபில வந்து ஒரு 8 இயர்ஸாக இருக்கேன். எயிட் இயர்ஸாக இருக்கீங்க. அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த நார்மல் கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். இந்த லாக்டவுனில் தான் இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் மேலே நிறையா கிரேஸ் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்து, ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் தான் இந்த டேங்க் செட்டப் எல்லாமே பண்ணது இது. ஓகே, ஸோ இந்த அரோனா ஹாபில வந்து ஒரு 4 இயர்ஸாக இருக்கு. அரோனா 4 இயர்ஸ். அண்ட் இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet டேங்க்கு, 6 feet வந்து 6 feet அண்ட் அகலம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அகலம் வந்து 2.5 feet அண்ட் ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 feet ஹைட். 2.5. ஓகே, ஸோ மொத்தமாக இதை வந்து ஒரு 1000 liters வாட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும் இந்த டேங்க். சரி, இப்போ இதில் என்னென்ன ஃபிஷஸ் வச்சுருக்கீங்க? அண்ட்
இதுல ஃபிஷஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10 ஃபிஷஸ் இருக்கு இதுல. ஓகே. அண்ட் ரெண்டு அரவணா இருக்கு, ஒரு கம்யூனிட்டி டேங்க் தான் இருக்கு. அரவணா கம்யூனிட்டி டேங்க் தான் இது. ஒன்னு சில்வர் அரவணா அண்ட் இன்னொன்னு வந்து இது பஞ்சார ரெட் அரவணா. ஓகே. அண்ட் அப்புறம் ரெண்டு பீகாக் பேஸ் இருக்கு. ஓகே. இது வந்து மொனாக்ளஸ் டைப் இது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவரம், இது ஒரு நார்மல் செவரம் தான். ஓகே. நார்மல் செவரம் ஒரு பேர் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் ரெட் ஆஸ்கர், அப்புறம் ஒரு ஃபிளாக் டெயில், ஒரு அமெரிக்கன் ரெட் ஃபிளாக் டெயில் இது, அப்புறம் ஒரு டைகர் ஷவுல்னோஸ் ஒன்று இருக்குது. ஓகே. அண்ட் அதர் ஃபிஷஸ் தான் பின்னாடி பாண்டில் இருக்குது. ஸோ ஓகே, பார்க்கலாம், பின்னாடி போய் பார்க்கலாம் அப்புறமா. ஓகே. இப்போ இந்த வாட்டர் கிளாரிட்டி வந்து இவ்வளோ பக்காவாக வச்சுருக்கீங்க, ஸோ என்ன ஃபில்டர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி அது? ஃபில்டர் வந்து நம்ம சம் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறது. சம் ஃபில்டர்ஸ்க்கு வந்து கீழே இருக்கு பாருங்க, இதுதான் வந்து சம் ஃபில்டர்ஷன். இது சம்ப் இதுதானா? ஆமாம். இது டேங்க் சைஸ் எவ்வளோ? இது வந்து 4.5 feet வந்து லென்த்து. ஓகே. 1.5 feet ஹைட்டு, 1.5 feet வந்து வித்து. அண்ட் சம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 kgக்கு வந்து மீடியாஸ் இருக்குது. 24 kg வச்சுருக்கோம். அது ஃபஸ்ட் சாம்பிளில் வந்து லாவராக்கு. அண்ட் இது வந்து K1 மீடியா, இது வந்து இப்போ யூசேஜில் இல்லை. இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி ஆப் பம்ப்லாம் போட்டு இதை ரன் பண்ணணும். ஓகே. அப்புறம் இதில் வந்து இது வந்து நானட்ட ரோலு, அண்ட் செராமிக் ரிங்ஸு, அப்புறம் வந்து செராமிக் பால்ஸ் இது. ஓகே. அண்ட் இது கிளாப் பாயிண்ட்லாம் வந்து இது நம்ம மோட்டர் பவர் ஹெட். ஓ, இது பவர் ஹெட் மோட்டர். ஆமாம். ஓகே. இது வந்து ஒரு டாப் ஃபில்டர் மாதிரி இது. இது வந்து நானே டிஓஏ பண்ணுறது. ஸோ இது ஒரு காய்கறி ட்ரே தான் இது. அதில் வந்து இந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒயிட் ஸ்பாஞ்சு, அப்புறம் அதுக்கு மேலே வந்து க்ரீன் ஸ்பாஞ்சு, பிளாக் ஸ்பாஞ்செலாம் வச்சு நானே சும்மா டிஓஏ பண்ணுது. நல்லா ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ இந்த சம்ப்பு க்ளீன் பண்ணணும்னா நீங்கள் எப்போ எப்போலாம் க்ளீன் பண்ணுவீங்க? சம்ப் வந்து இயர்லி 1-2 times அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவோம். அவ்வளோதான். ஆமாம். இயர்லி 1 இல்லைன்னா 2 times. மற்றபடி வீக்லி வந்து வாட்டர் சேஞ்சு 30-40% வந்து வீக்லி வாட்டர் சேர்ந்து. ஓகே. 2 months வந்து அந்த டாப் ஃபில்டர் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே. அதை மட்டும் க்ளீன் பண்ணுறேன். ட்ரே மட்டும் இருக்க ஸ்பாஞ்சு மட்டும் 2 months மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்ஸ் 2 times அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஏன்னா ப்ளம்பிங்கு செட்டப் எல்லாமே அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். ஓகே. அதனால் மெயின்டெனன்ஸ் வந்து பெரிய இஷ்யூ இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சும்மா ஒரு வால்வ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுலாம் வாட்டர் சேஞ்ச் எல்லாமே. சூப்பர். அப்போ எல்லாமே செட்டப் பண்ண மாதிரி பண்ணிடுச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்டப் தான். ஆக்சுவலி வீடு கட்டும் போதே எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுது, அதனால தான் இந்தளவுக்கு பண்ண முடிஞ்சு. இல்லை அதுக்கப்புறம் தனியாக பண்ணால் அது ரொம்பவே கஷ்டம். ஆமாம், கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சைஸ்லேருந்து வளர்க்குறீங்களா இல்லை எப்படி ப்ரோ? ஆமாம், எல்லாமே வந்து நான் வந்து சின்ன சைஸ்ல வந்து வாங்கினது தான். ஸோ எல்லா இந்த அரவணா கிட்டத்தட்ட 3 years கிட்ட ஆக போகுது. மற்ற ஃபிஷஸ் எல்லாமே 6-7 months கிட்ட ஆக போகுது. ஓகே. ஆக்சுவலி டேங்க் வந்து கொஞ்சம் பெரிய டேங்க் அண்ட் ஃபீலிங் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெஷ் ஃபுட்டு தான் கொடுப்பேன், அதனால க்ரோத் வந்து நல்லாவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே. ஆக்சுவலி இந்த பீகாக் பஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 months தான் ஆச்சு நான் வாங்கிட்டு வந்து. நல்லா சைஸ் பண்ணுறது 1 feet கிட்ட இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ செவரம்லாம் பார்த்தீங்கன்னா செமி அக்ரஸிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஆஸ்கரும் உங்களுக்கு அக்ரஸிவ் ஃபிஷ் தான். ஸோ எல்லாமே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க, அது சண்டை போட்டுக்காதா? இல்லை மோஸ்ட்டாக சண்டை போட்டுக்காது. மோஸ்ட்டாக அது கம்யூனிட்டி டேங்க்னாலே கொஞ்சம் பெரிய டேங்க் வேணும். சரி. சின்ன டேங்காக இருந்தால் தான் அது இன்னொரு ஃபிஷுக்கு வந்து பயந்து ஓடும்போது அது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கும். பட் ஆனால் இதில் அப்படி இல்லை. ஓகே. தூரம் ஓடும், அப்புறம் அது மீன் விட்டுரும். மோஸ்ட்டாக வந்து எஸ்கேப் ஆயிருங்க. ஓகே. அதனால 2-3 வாட்டி எஸ்கேப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா அவ்வளோதான், மாதிரி எஸ்கேப் ஆயிருங்க. மோஸ்ட்டாக வந்து பெரிய டேங்கர், கம்யூனிட்டி டேங்க்னாலே பெரிய டேங்க் வேணும். ஓகே. அப்போ தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். சின்ன டேங்கர் வந்து அடிக்கடி ரெண்டும் மீட் பண்ணிக்குங்க, அடிக்கடி ஃபைட் வரும். ஓகே. ஓகே. சரி ப்ரோ, இப்போது நிறைய பேருக்கு வந்து கம்யூனிட்டி டேங்க் இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்கணும் ஆசையாக இருக்கும். ஆமாம். ஸோ அவங்க வந்து ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் அங்கே பண்ணணும், அது கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க. மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கு அது இந்த மாதிரி கம்யூனிட்டி டேங்க் வேணும்னா காமனாக சொல்ல வந்து டேங்க் சைஸு, டேங்க் சைஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஓகே. இந்தளவுக்கு ஒரு மேக்ஸிமம் சைஸ் நல்லா பெரிய சைஸாகவே கொடுங்க. ஓகே. அண்ட் வாட்டர் சேஞ்சு, வாட்டர் சேஞ்ச் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வீக்லி பண்ணி ஆகணும். வீக்லி வாட்டர் சேஞ்ச் கம்பல்சரி பண்ணி ஆகணும். சரி. நீங்கள் உங்கள் ஃபிஷ் தான் சின்ன சைஸாக இருக்குன்னா வீக்லி ஒரு 20-25% ஓகே. அதே ஃபிஷஸ் வளர வர நீங்கள் வாட்டர் சேஞ்சு அதிகமாக பண்ணணும். ஓகே. அதே மாதிரி ஃபில்ட்ரேஷனும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கணும். இல்லை உங்கள் அந்த மாதிரி சம்ப் ஃபில்ட்ரேஷன்லாம் செட் பண்ண முடியாதுன்னா ஒரு கேனிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு டாப் ஃபில்டர், அந்த மாதிரி மல்டிபிள் ஃபில்டர் யூஸ் பண்ணி அந்த டேங்கோட வாட்டர் வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரேஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகே. இல்லைன்னா வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்பவே மோசமாயிடும், அமௌண்ட் வந்து பீக் ஆகிடும் அதிகமாக. ஓகே. ஓகே. இப்போ இதுக்கு ஃபுட்டெல்லாம் என்ன ப்ரோ நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் ஃபிஷஸ்க்கு? ஃபுட்டு வந்து இதுக்கு
பெல்லட் வந்து இந்த ரெண்டு செவரம் அப்புறம் ஃபிளாக்டெல் வந்து பெல்லட் சாப்பிடுவோம். பெல்லட்ஸ் தான். மத்த ஃபிஷஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் சிம்ப் தான், மார்க்கெட் சிம்ப் தான். எப்பயுமே அதான் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி கொடுத்தா ப்ராப்ளம்ஸ் வராதா உங்களுக்கு? இல்லை இல்லை, ப்ராப்ளம் டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வருது, அதை தவிர்க்கிறதுக்கு தான் சண்டே மட்டும் ஃபீட் பண்ண மாட்டேன் நான். ஓகே, ஒரு நாள் வந்து அப்படியே ஃபீட் பண்ணாமல் விட்டுருவீங்க? ஃபீட் பண்ண மாட்டேன். மற்றபடி வாரத்தில் ஆறு நாள் ஃபீட் பண்ணுவேன், ஒரு நாள் வந்து. ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு அந்த அரவணா ஃபிஷ் வளர்த்தவங்க சொன்னாங்க ஷிம்பு கொடுத்தா கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் கேட்டேன். வந்து ட்ரை ஷிம்பு கொடுக்கக்கூடாது. ஸோ ட்ரை ஷிம்பு கொடுத்தா தான் அது வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஆகி தொண்டையில் வந்து சில டைம் வந்து ஸ்டக் ஆகிக்கும் அதுக்கு. அதனால என்னோட பிரதருக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது, ட்ரை ஷிம்பு கொடுத்து தொண்டையில் வந்து ட்ரை ஷிம்பு பாட்டிக்கிட்டு. ஸோ அந்த அரவணா வந்து இறந்து போயிருக்குது. ஓகே, அதனால ட்ரை ஷிம்பு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்கள் அரவணா சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ட்ரை ஷிம்பு வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அரவணாக்கு. ஓகே, கொஞ்சளவுக்கு ஃப்ரெஷ் ஷிம்பு ஃபீடர் ஃபிஷ்ஷு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு அந்த ஷிம்பு வாங்கிட்டு வரீங்களா, அது எடுத்துகிட்டு வந்து அப்படியே போடுவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க? வாஷ் பண்ணுவோம் அந்த ஹெட்டு ஸ்கின் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு 2-3 times நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஓகே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு சின்ன பாக்ஸில் பாக்ஸில் ஃபில் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸுன்ற கணக்கில். ஓகே, எல்லாமே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கொடுத்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் போய் வாங்கிட்டு வருவேன் ஷிம்பு. ஓகே, எவ்வளோக்கு வாங்குவீங்க ப்ரோ? வீக்லி எவ்வளோ ஆகும் உங்களுக்கு செலவு? வீக்லி வந்து ஒரு 300-300 ஆகும். ஓகே ஓகே, ஏன்னா குவாலிட்டி தெரியுது, ஃபிஷ்ஷஸ் கூட நல்லா வளர்ந்துருக்கு, சைஸ் வந்திருக்கு, நீங்கள் கொடுக்குற ஃபீடிங் தான். ஓகே ப்ரோ, அப்புறமா வந்து இப்போ ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்களா அதாச்சு? ஃபிஷ்ஷஸ் வந்து சேல்ஸ் பண்ணால் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ்ஷஸ் வேணா நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன் உங்களுக்கு. என்னென்ன ஃபிஷ்ஷஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரலாம். எல்லாமே பண்ணி கொடுப்பீங்களா? மான்ஸ்டர் ஃபிஷ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம என்னோட பாண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க்ஸ் இருக்குது அண்ட் நம்ம ரெட்டெயில் கேட்ஃபிஷ் அது. ஸோ உண்மையாக நல்லா ஒரு பெரிய சைஸ் ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு, கிட்டத்தட்ட ஒரு 2 feet கிட்டே இருக்கும். 2 feet அது? ஆமாம், 2 feet கிட்டே இருக்கும். அண்ட் ரெண்டு பிளாக் ஸ்டார் இருக்குது, அந்த ரெண்டு பிளாக் ஸ்டாருக்கும் என்கிட்ட ஒரு 8 years இருக்குது. 8 years? ஆமாம். அது கொஞ்சம் டேங்க் சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன டேங்க்லேயே போட்டு வச்சதுனால க்ரோத் அந்தளவுக்கு இல்லை. நல்லா பெரிய டேங்க் கொடுத்துருந்தேன்னா க்ரோத் நல்லா வந்திருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு அல்பினோஸா இருக்குது. இது வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வளர்க்க முடியலன்னு கொடுத்தது என்கிட்ட. ஒரு 2 years தான் இருக்கேன் கிட்ட இப்போ. ஓகே ஓகே, இதுக்கெல்லாம் ஃபீடிங் என்ன ப்ரோ கொடுக்குறீங்க? இதுக்கு வந்து ஷார்க்குக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து பெல்லெட்டு தான், பெல்லெட்ஸ் தான், நார்மல் பெல்லெட்டு தான். அண்ட் கேட்ஃபிஷ்க்கு சொல்லவே வேணாம், எப்போவுமே வந்து ஃப்ரெஷ் ஃபுட்டு தான், சிக்கன் ஹார்ட்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் கொடுக்குறது. சாப்பிட்டுட்டே இருக்கும்ல, போட போட சாப்பிட்டுட்டே இருக்கும்ல, அது இப்போ சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே, இது மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரோ வளரும் அந்த கேட்ஃபிஷ்ஷு? கேட்ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் 3 feet வளரும் உங்களுக்கு. ஓகே, வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 kg கிட்ட வரும். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ண போகிறோம். அண்ட் ஃபீடிங்க்கு பார்த்தீங்கன்னா ஷிம்ப் இருக்குது, அது வந்து நார்மல் ஃப்ரெஷ் ஷிம்ப்பு. இது வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பேன். இப்போ கட் பண்ணது எதுக்குன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஆமாம், கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே, டெய்லி எத்தனை டைம்ஸ் ப்ரோ ஃபீட் பண்ணுவீங்க? ஒரு வாட்டி தான் ப்ரோ, ஒரு தடவை தான், மார்னிங் ஒரு வாட்டி தான். எல்லாமே சாப்பிடுவோம்ல, இருக்கிற ஃபிஷ் எல்லாமே எல்லாமே சாப்பிடும். பெல்லெட்ஸ் சொன்னீங்களே, பெல்லெட்ஸ் எப்போ போடுவீங்க? பெல்லெட்ஸ் வந்து மார்னிங் ஃபஸ்ட்டே போட்டுருவோம், மோஸ்ட்டாக பெல்லெட் சீக்கிரமாக போட்டுருவேன். ஓகே, அந்த பெல்லெட்ஸ் வந்து செவரம் அப்புறம் இந்த பிளாக்டெல்லாம் வந்து பெல்லெட் சாப்பிடுவோங்க. ஓகே ஓகே ஓகே, மற்றது பீகாக்லாம் பெல்லெட் சாப்பிடாதுல்ல? பீகாக் பெல்லெட் சாப்பிடாது, அதுக்கு லைவ் தான் கொடுக்கணும் ஐயாக்கு, நான்வெஜ் தான் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க ட்ரெயின் பண்ணா நீங்க ட்ரெயின் பண்ணலாம். இது பெல்லெட்ஸ்க்கு? பெல்லெட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணலாம், பேபில இருந்து ட்ரெயின் பண்ணலாம் நீங்க. ஏன்னா எனக்கு சொன்னது வரைக்கும் லைவ் தான் எடுப்பாரு, பெல்லெட்ஸ் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பீகாக் வாங்குற மாதிரி இருந்தால் லைவ் தான். ஆமா, கலரேஷன் அப்புறம் க்ரோத் உங்களுக்கு நல்லா இருக்கும் லைவ் கொடுத்தீங்கன்னா. இப்போ பீகாக் மேக்ஸிமம் சைஸ் இவ்வளோ தானே, இன்னும் வளருமா? இல்லை இன்னும் வளரும், 1.5 feet வரைக்கும் வளரும் பீகாக். ஓகே 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 ஓகே, லைஃப் ஸ்பேன்லாம் எப்படி ப்ரோ இதுக்கு பீகாக் பேஸ்க்கு? பீகாக் பேஸ் லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், ஒரு 5-6 years தான். 5-6?
கீழே என்ன சாண்டா அது? ஆமாம், சாண்டு சுகர் சைஸ் சாண்ட் அது. சுகர் சைஸ் சாண்டும் ஃபைன் சாண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த சாண்டெல்லாம் எப்படி எப்படி அது பண்ணுவீங்க? எனக்கு எப்பயுமே அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அந்த நாசில் இருக்கிற பிளாக் கலர் நாசில். ஆமாம், அதுவிலே தான் தண்ணி வந்து ட்ரைன் ஆகும். ஸோ அந்த சாண்டுக்கு மேலே இருக்கிறதுனால ஓகே ஓகே சப்போவாக இல்லை. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுவீங்க தண்ணி? வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக, சண்டே எவ்ரி சண்டே சேஞ்ச் பண்ணுறதா வாட்டர். உண்மையாக வேறு லெவல் ப்ரோ உங்கள் டேங்க். கடிக்குமா ப்ரோ அது? அது கடிக்குமா? நார்மலாக நம்ம கை வச்சோம்னா கடிக்காது. அது கொஞ்சம் முழுங்குற முழுங்கி முழுங்கி சாப்பிட்ற மாதிரி தான் கடிக்காது மோஸ்டா. அலிகேட்டர் விட்டுட்டீங்களா நீங்கள்? எல்லாமே வச்சிருக்கீங்க. அலிகேட்டர் வச்சுருந்தா இங்கே அவ்வளோதான் இருக்கிற மான்ஸ்டர் எல்லாமே உங்ககிட்ட இருந்திருக்கும் போல. அலிகேட்டர் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன்னா பல்லு பல்லு கஷ்டம்தான். ஸோ டெய்லிக்கு இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஷிம்பு போட்டுருவீங்க? மார்னிங் மட்டும் வந்து ஷிம்பு போட்டுருவேன். ஓகே, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க்ஸும் வந்து சாப்பிடும். ஷார்க் எல்லாம் எல்லா ஷார்க்குமே ஷிம்பு ஷிம்பு சாப்பிடும். ரைட்டு தான். ஷிம்பு கொடுக்கறனால கலரேஷன் க்ரோத் நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரோ வந்து நம்மளுக்கு இந்த டேங்கை பற்றி கிளியராக சொல்லியிருக்காரு. மான்ஸ்டர் ஃபிஷஸ் வந்து எப்படி கம்யூனிட்டி டேங்கில் வந்து நம்ம செட் பண்ணணும், சம் சிஸ்டம், இதெல்லாமே நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு மான்ஸ்டர் ஃபிஷ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ப்ரோவை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் குவாரண்டைன் பண்ணி நல்ல கண்டிஷனில் வந்து உங்களுக்கு அந்த ஃபிஷஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. அதனால் வந்து உங்களுக்கு மான்ஸ்டர் ஃபிஷஸ் தேவைப்பட்டதுன்னா ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோவோட நம்பரை வந்து நான் வீடியோலையும் கொடுத்துட்றேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.